கலைப்புலி இஸ் டான் வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வரும் செப்டம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only வித் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்தியாகிலிட்ஸ் நேயர்களுக்கு என் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். பொன்னியின் செல்வன் கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. போன சாப்டரோட எண்டில் அருள்மொழிவர்மரையும் வந்தியத்தேவனையும் பூங்குழலி காப்பாத்துறத பார்த்தோம். அருள்மொழிவர்மருக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. அருள்மொழிவர்மரை கைது பண்ணி கூட்டிட்டு வர கப்பல்கள் திரும்பி வரும்போது தான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற பெரிய பழுவேற்றையர் தன்னுடைய பரிவாரங்களோட கோடிக்கரைக்கு வந்து சேரறாரு. கூடவே நந்தினியும் வராங்க. பார்த்திபேந்திர பல்லவனுடைய கப்பல் கோடிக்கரைக்கு வந்து சேருது. ஆனா அந்த கப்பல்ல அருள்மொழிவர்மர் இல்லை அப்படிங்கறத பார்த்திபேந்திரன் கரையிறங்கி வந்து சொல்லும் போது பெரிய பழுவேற்றையர் அதை நம்பாம அவரே கப்பல்குள்ள போய் சோதனை பண்றாரு. நந்தினியும் பார்த்திபேந்திரனும் சந்திக்கிறாங்க. நந்தினியோட அழகுல அவளை பார்த்த கணத்திலேயே மயங்கற பார்த்திபேந்திரன் அவ என்ன சொன்னாலும் கேட்க தயாராகிறான். அந்த நிமிஷமே கந்தமாறன் கிட்ட வச்ச அதே கோரிக்கைய நந்தினி பார்த்திபேந்திரன் கிட்டையும் சொல்றா. அதாவது ஆதித்த கரிகாலனை எப்படியாவது கடம்பூருக்கு வரவழைச்சு கடம்பூர் சம்புவரையர் மகள் மணிமேகலைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அது. இதுக்கு ஆதித்த கரிகாலனை எப்படியாவது பார்த்திபேந்திர பல்லவன் தான் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்கறா நந்தினி. அருள்மொழிவர்மர் திரும்பி வராததை நினைச்சு ஏமாந்து போற பழுவேற்றையர் அருள்மொழிவர்மர் கரை சேர்ந்தா அவரை பத்திரமா தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வர சொல்லி சில வீரர்களை அங்க நிறுத்தி வச்சுட்டு தஞ்சாவூரை நோக்கி கிளம்புறாரு. ஆனா நந்தினி இன்னும் ஒரு நாள் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை அங்க இருத்தி வைக்கிறார். அதற்கு காரணம் ரவிதாசன் நந்தினிய பார்க்க அங்க வரதுதான். இளவரசரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் படகுல வேற வழியா கோடிக்கரைக்கு வந்து சேர்றாங்க. இளவரசருக்கு பயங்கர காய்ச்சல் இருக்கிறதுனால அவரை ஒரு மண்டபத்துல படுக்க வச்சுட்டு ஊருக்குள்ள வந்து கோவில் குருக்குல பாக்குற பூங்குழலி ஊரெல்லாம் பொன்னியின் செல்வன் காணும் அப்படிங்கிற பேச்சு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. நந்தினியும் ரவிதாசனும் சந்திக்கிறத பூங்குழலி அங்க கவனிச்சிடுறா. என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ஒட்டு கேட்கும் போது ரவிதாசன் வந்தியத்தேவனை பாண்டியர் ஆபத்துதவி பக்கம் இழுக்க முயன்றதையும் வந்தியத்தேவன் அதை ஒத்துக்காததையும் நந்தினி கிட்ட ரவிதாசன் தெரிவிக்கிறத பூங்குழலி கேட்டுடுறான். இளவரசர் அருள்மொழிவர்மர் இருக்கிற மண்டபத்தை ரவிதாசனோ நந்தினியோ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற பூங்குழலி அங்க போய் அங்கேருந்து எப்படியாவது அவரை வேற இடத்துக்கு மாத்திடணும்னு நினைக்கிறான். போற வழியில தன்னுடைய அத்தை மகனான சேந்தன் அமுதனை அவ சந்திக்கிறா. குந்தவை சேந்தனமுதன் கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து அமைச்சிருக்கா. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அருள்மொழிவர்மர் நாகைப்பட்டினத்துல இருக்கிற சூடாமணி விஹாரத்துல போய் தங்கிடணும் அப்படிங்கிற செய்தி தான். இத பூங்குழலி கிட்ட சேந்தனமுதன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரவிதாசன் அவங்கள பாத்துடுறான். தன்னை தொடர்ந்து வந்தா இளவரசர் இருக்கிற இடம் ரவிதாசனுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்துல பூங்குழலி ஒரு பக்கமும் சேந்தனமுதன் ஒரு பக்கமும் ஓடுறாங்க. பூங்குழலிய தொடர்ந்து போற ரவிதாசன் ஒரு புதை குழியில மாட்டிக்கிறான். அவனை அப்படியே விட்டுட்டு போக மனசில்லாத பூங்குழலி அவனுக்கு ஒரு துணியை கொடுத்து அவன் கையில வச்சதுக்கு அப்புறமா துணியோட மறுமுனைய ஒரு மரத்துல கட்டிட்டு போயிடுறான். இப்போ பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் இளவரசர் இருக்கிற மண்டபத்துக்கு வந்து இளவரசரை எப்படியாவது நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்றாங்க. இளவரசரை வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் மெல்ல தூக்கிக்கிட்டு வந்து ஒரு படகுல ஏத்துறாங்க. இளவரசருக்கு கடுஞ்சுரம் இருக்கு. படகை ஓட்டிக்கிட்டு பூங்குழலியும் சேர்ந்த நமுதனும் நாகைப்பட்டினத்துக்கு வந்து சேரறாங்க. நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தை சுத்தி மக்கள் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. அதாவது பொன்னியின் செல்வன் ஒரு கப்பல்ல இருந்ததாகவும் சுழற் காற்றுல கப்பல் முழுகிட்டதாகவும் அதோட சேர்ந்து இளவரசர் அருள்மொழிவர்மரும் முழுகிட்டதாகவும் ஒரு வதந்தி இருக்கிறதா அந்த மக்கள் அங்க பேசிக்கிறாங்க. ஆனா பூங்குழலியும் சேர்ந்த நமுதனும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறது இளவரசர் அருள்மொழிவர்மரை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற புத்த பிக்ஷுக்கள் உடனடியா ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி இளவரசரை பத்திரமா பாத்துக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்கிறாங்க. இனிமே இளவரசரை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல பூங்குழலி அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போறா. சரி, வந்தியத்தேவன் என்ன ஆனா? சேந்தன் அமுதன் எடுத்துட்டு வந்த குதிரையில வந்தியத்தேவன் ஏறி பழையாறைய நோக்கி போறான்.
போற வழியில ஒரு கொல்லன் பட்டறை இருக்கு. அந்த கொல்லன் பட்டறையில ஒரு வாளை பாக்குறான் வந்தியத்தேவன். அந்த வாள் பழுவூர் இளையராணி நந்தினியுடையது அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். களைப்பு தீர்ந்தப்புறமா மறுபடியும் கிளம்புற வந்தியத்தேவனை வழியில பாண்டிய ஆபத்துதவியான தேவராளன் சந்திக்கிறான். வந்தியத்தேவனை கைது பண்ணி கூட்டிட்டு போற தேவராளன் அவனை ஒரு பல்லக்குல ஏத்துறான். அந்த பல்லக்குல இளையராணி நந்தினியும் இருக்கா. நந்தினியோட முகத்தை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு தான் இலங்கையில பார்த்த அந்த ஊமை ராணியோட முகம் பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது. அருள்மொழிவர்மருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நந்தினி வந்தியத்தேவன் கிட்ட பல கேள்விகளை கேட்கறா. ஆனா வந்தியத்தேவன் சாமர்த்தியமா உண்மையான பதில சொல்லாம அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்கறான். கொல்லன் பட்டறையில வந்தியத்தேவன் பார்த்த வாள் நந்தினி கையில இருக்கு. அதுக்கு ஒரு வேலை இருக்கிறதாவும் அந்த வேலை கூடிய சீக்கிரம் முடியும் அப்படின்னு நந்தினி சொல்றா. ஆனா இதையெல்லாம் கேக்குற வந்தியத்தேவனுக்கு அவன் மேல ஒரு இறக்கம் தான் வருது. நந்தினி அப்போ அந்த சமயத்துல வந்தியத்தேவன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுறாங்கனும், அவ சொன்ன காரியத்தை எப்படியாவது பண்ணிடணும்னு துடிக்கிறாங்கனும், ஆனா வந்தியத்தேவன் மட்டும்தான் அவளை பார்த்து பயப்படாம அவ சொல்ற வேலைய பண்ணணுங்கிற ஒரு ஸ்ரத்த இல்லாம இருக்கிறத நினைச்சு வந்தியத்தேவனுடைய மன உறுதி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இலங்கையில தாம் பார்த்த ஊமை ராணிய பத்தி வந்தியத்தேவன் நந்தினி கிட்ட சொல்லும் போது நந்தினியோட முகம் மாறுது. எப்படியாவது அடுத்த முறை அந்த ஊமை ராணிய தாங்கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நந்தினி வந்தியத்தேவன் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறா. பாண்டிய ஆபத்துதவி கூட்டம் அங்க நடக்குது. அப்போ ரவிதாசன் மறுபடியும் நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சேர்ந்து பார்க்கும் போது வந்தியத்தேவனை கொன்னுடணும் அப்படின்னு நந்தினி கிட்ட சொல்றான். ஆனா நந்தினி வந்தியத்தேவன் மூலமா தனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருப்பதையும் அவனை இப்ப கொல்ல கூடாதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றா. நந்தினி எந்த காரியத்துக்காக வந்தியத்தேவனை விட்டுடணும்னு சொல்றா? வந்தியத்தேவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுவானா? ரவிதாசன் வந்தியத்தேவனை கொண்டுவானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பொன்னியின் செல்வன் கதையை கேளுங்க. கலைப்பொலியஸ் தானு வழங்கும் செல்வராகம் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வரும் செப்டம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only with GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Thank you.